பூவெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் இப்படி ஸ்லோ மோஷன்ல குதிக்கிறானே இவன் தாங்க கேகே. இவன் கொடுக்குற பில்டப்லாம் பார்த்துட்டு ஏதோ ஊர் திருவிழாவில் உரியடிக்க போகிறத தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த பில்டப்லாம் இவனுக்கு இல்லைங்க, டெங்கு காய்ச்சலில் செத்து போனேன் நம்ம ஆறுமுகத்துக்கு. கல்யாணத்தில் வாழைமரம் கட்டுறதுலேருந்து கருமாதியில் காக்காவுக்கு சோறு வைக்கிற வரைக்கும் ஒரு பேக்கேஜாக பேசி எல்லா வேலையும் செய்கிறதாங்க இவன் வேலையே. கேகேனா கல்யாணம்ட்டு கருமாதி. வெயில கடுத்துருவேன்னு மணியை வச்சு மறைச்சின்னு வரியா? ஒழுங்கா பாடுறா, பட்டினி தரிச்சு பாடுறா. என்ன ஊதுற நீ? சங்கு ஊதுறேன். சங்கு எப்படி ஆறு அடிக்கிற மாதிரி பூ பூன்னு ஊதுவாங்களா? ஒழுங்கா சத்தமா ஊதுறா. ஆறு மூணு சா ஊதுறானா? ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஊதுற. பேர புள்ளிங்களா பாடியை போட்டு மேட்ச் பார்க்க போயிட போறாங்க. ஒழுங்கா ஊதுறா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் ஜவுரி தலையா, என்ன இல்லையா நம்ம இடுபாட்டின்ற சாவு குத்து நல்லா வாய் குத்தணும். வா 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 நல்லா வாய் குத்து. போனா நெறி செய் நெறி செய். வா 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 பாடி நவுத்தே பாடி நவுத்தே. பத்திர பன்னெண்டு அவகண்டா அதுக்குள்ள பாடி குடியில இறங்கணும். சீரம் சீரம் நவரே நவரே நவரே. பின்னாடி போகுதேன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி பொண்ணுங்களுக்கு பிராக்கெட் போடுறானே இதாங்க நம்ம கேகேவோட கேரக்டர். நம்ம டியூஷன் அக்காமல ஹோலி அன்னைக்கு கலர் பவுடர் பூசினே அவன் தானே இவன். ஆமாண்டா, நேத்து எங்க அண்ணி போட்ட குளத்துல கூட தண்ணி ஊத்திட்டு ஓட்டான்டா. இவன் அட்டகாசு தாங்கலடா, ஏ கிரவுண்டுக்கு கொண்டு போய் பெயிண்ட் ஊத்தி விட்டுலாம்டா. நீ தைரியமா போ, இன்னைக்கு எதாவது கலட்ட பண்ணா நாங்க பாத்துக்கிறோம். கவ்யா கவ்யா என்ன கண்டுக்காம போற? வேணா போயிரு, எங்க ஸ்கூல் பொண்ணு? ஸ்கூலு காலேஜ் ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பாண்டா. சிரிச்சேன். நீங்களே பாருங்க. பக்கத்துல ஒரு சூப்பர் பொண்ணு வந்திருக்கா மச்சான். அவ பேரு ஹலோ, அவ பேரு பிரீத்தி. ஈவினிங் ஆறு மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போறான். அவங்க அப்பா பேரு ரவிச்சந்திரன், ரயில்வே வேலை பாக்குறாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தம்பி ஒருத்தர் இருக்கான், அவளை எப்பவோ மச்சான் ஜெராக்ஸ் கடையில ஒரு சூப்பர் பொண்ணு வேலைக்கு வந்திருக்காடா. அவ பேரு காயத்ரி, அவளை எப்பவோ. அப்படின்னா என்னடா என்ன சரகு போதுன்றியா? ஏய் ஆந்த வாயில் ஆகி போயிட்டு போதா முடுறாத. டேய் என்னடா சொல்றான் அவன்? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ, இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இப்ப அதை ஆட்டி என்ன சொல்றாரு? பொண்ணுங்களையும் யாரு இவனா? எப்படா பல்ல இருக்கவன் பட்டாணி சாப்பிடுறான்?
இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சா, பாறாங்களே சாப்பிடலாம். டேய் எத்தனை தடவை சொல்றது, என்னுடைய பர்சனல் டைம் பத்தி பேசாதீங்க. ஏண்டா நான் தண்ணி வாங்கிட்டு என்ன வேற கரெக்ட் பண்ணீங்க? பாருங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா போறடா. டேய் கையோடா, நாங்க பேசுறது நீ என்ன வெளிய வர போடா. நீங்க அடிக்கிற லுட்டில என் பையன் தூங்கவே மாட்டேன்றான். சீக்கிரம் உன் பையனை தூங்க போட்டு என்ன பண்ண போற? நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. யூ ஆர் டாக்கிங் டூ மச். டேய் எங்க அத்தி பேர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா, நான் போன் பண்ணனா 10 நிமிஷத்துல வருவாரா? பாக்குறியா? அடிக்கிறோம் அதே போதையில வந்து அதுங்களை அடிக்கிறோம். இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லி கேள்விப்பட்டா. என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு, போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. என்னடா பேசாம இருக்கிறேன், ஏதாவது பேசுடா. உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா பவர் எங்க? அப்புறம் நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஊட்டிக்கோ. டேய் முராத நைனா உஸ்தா நைனா. எருமாடு அப்படியே போட்டனா எல்லாத்தையும் பரப்பி வச்சிருந்தா வேலை செய்வியா? இவர் வேலை செய்யணும் தெரியணும் போற. அப்படியே முறைக்காத சங்கே, இந்த தூள் மச்சு வெளியே கொண்டு போ. டேய் அந்த எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த ஒயர்லாம் மாற்ற சொல்றதெல்லாம் மக்கி போச்சு விட்டு என்ன கேக்க வாடா. அப்பளம் கூட என்ன தூள் மைசூர் பாக் வாங்கி போவந்தியா? ஐயோ இப்பதான் எல்லாத்து குப்பையில கூட சொல்றேன்டா. என்ன பார்த்தா தூள் மைசூர் பாக் வாங்க வந்த மாதிரியா இருக்கு? என்ன மைசூர் பேலஸ் வாங்க வந்த மாதிரியா இருக்குது? அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணுல சவாரி ஏத்த வந்த, அப்படியே பாத்துட்டு போல. யாரா அவன்? நாய் சுச்சா போற மாதிரி காலை தூக்கி நிக்கிறான். ஏம்பா அவரு யோகா பண்ணுகிறார்ப்பா. டேய் இவன் நம்ம அந்த சிவா வீட்டு எதிர்க்க புதுசா வந்த அந்த ஃபேமிலி அந்த சௌமியான்னு ஒரு பொண்ணு இல்ல, அவங்க சித்தப்பா. டேய் அப்பள கூட இதுக்கப்புறம் சௌமியாவை சின்சியரா லவ் பண்ணி அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடலான்றா. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் எல்லாம் மாத்திட்டு வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் தான்டா. அண்ணுக்கு சௌமியா செட் ஆகலடா. செட்டில் ஆயிடும் செட்டில் ஆயிடும், நீ கவலைப்படாத. அந்த சௌமியா பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும். டேய் அதை வெளியே மீட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ், டைப்ரைட்டிங் கிளாஸ் எங்கன்னா வருதாடா. வீடை விட்டா கோயிலு, கோயிலை விட்டா வீடு. அப்புறம் எப்படி நான் உஷார் பண்றது? ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. அதோ நிக்கிறாரு அவங்க சித்தப்பா சங்கீத சக்கரவர்த்தி, அவர்கிட்ட பாட்டு கத்துக்கிற சாக்குல அவங்க வீட்டு உள்ள நோஞ்சிரு. டேய் அப்பள கூட சௌமியா கூட எப்படியாவது என்ன சேர்த்து வச்சிரா. இந்த 500 ரூபாய் இந்த விஷயத்தை யார்ட்ட சொல்றாரா? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறதுல இந்த விஷயத்த உள்ள தவிரவர் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சௌமியா எனக்கு தாங்கறேன். இந்தடா 500 ரூபாய், என்னடா இன்னொரு 500 ரூபாய் இருக்கு யார்கிட்ட சொன்னியா? $200.
குருஜி, நான் சங்கீதம் கத்துக்கணும், என்ன உங்க சிஷியனா ஏத்துப்பீங்களா? என்கிட்ட சொன்னதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல, இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. ஆமா, பாட்டு கத்து கொடுக்க சொல்லி கேட்டா அந்த ஆள் என் பைத்தியகாரமா தட்டி விட்டு போறான். இந்த விஷயத்தை உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். இந்தா இன்னும் 500 நான் கூட தரேன். தயவு செஞ்சு இந்த மேட்டர் வேறே சொல்லாதரா. என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா? என்ன அது? உலகம் தெரியவில்லை. டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. ஏய் இரா இரா. பாடாதவங்களை கூட டென்ஷன் பண்ணி பாட வைக்கலாமா? குருவில்லாம கத்துக்கிட்டதால உனக்கு முதல்ல குரு விளக்க சொல்லி தரேன். ஓகேயா? இப்போ இப்படி நிக்கணும். சூப்பர் சூப்பர். என்னத்த பாத்துட்டாங்கன்னு இப்படி கத்துறாங்க. ஓகே ஓகே, இப்ப பாரு, அப்படி வச்சுக்கோ கைய. இப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் நிமிந்து நிக்கணும். இந்த முத்திரை வச்சுக்கோப்பா, அப்படி இப்படி வெயி கைய. போலாமா? எங்க வரானுங்க? என்ன நடக்குது இங்க? ரசிகர்களை தடுக்க முடியாது. ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். சரி நம்ம கத்துக்கலாமா? நமஸ்காரம் பண்ணு. இளைய தளபதி விஜய் மாதிரி சொல்லி குடியா நல்லா. குருநாதா, என்னைய உளுத்தம் பருமா தண்ணியில ஊற வச்சு கத்து தரீங்க? இதுக்கு பேர் தாண்டா சாதகம். முதல்ல சங்கீதத்தை அடிமட்டத்திலிருந்து தெரிஞ்சுக்கோ. ராகம்ன்றது
அம்மா மாதிரி, தாளம்ன்றது அப்பா மாதிரி, சரிகம பதினிசா ஏழு சொரங்களும் குழந்தைங்க மாதிரிடா. இதெல்லாம் மைண்ட்ல ஏத்தின்னு கரெக்டா நீ பாடினா உனக்கு ஸ்ருதி வரும். கூட அவங்க அப்பா கமலஹாசன் வருவாரா? தொண்டைக்காக ஒரு ஸ்பெஷலா மருந்து ஒண்ணு வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வர வரைக்கும் நல்லா இதை வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு நீ இந்த இடத்த விட்டு போய். நீ தான் எனக்குதானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமனா அப்புறம் வலது காலை எடுத்து வச்சே போலாமே. எங்க சௌமியா இருக்கானோ? இந்த கொட்டாங்குச்சி வாங்கி எப்படி இங்க வந்தான்? நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா. நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாட்டாண்டா இருப்ப. குருஜிடா பங்கே நின்னுட்டேன், உள்ளவனப்பா. நமஸ்கார் மாஸ்டர். அம்மா இத வாங்கிக்கோ. ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு நோயாளி பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கா தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு. அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன். சரி, இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா? ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேர்ந்து நல்ல காம்பினேஷன். இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். நீ குரு வணக்கம் பண்ணிட்டே இரு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காபி சாப்பிட்டு வரேன். என்ன உப்பு கறிக்குது தெரியல குருநாதா, என்ன ஒரு கள்ள லட்சணம். வணக்கம் மாஸ்டர். யார் இந்த பஃபூன்? கர்நாடக சங்கீதமே வரும், நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா. குருநாதா என் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி கொடுங்க போதும். இப்ப வந்துடி வழிக்கு செல்ல குட்டி. என்ன குருநாதா மூக்க போடுறீங்க, பாப் போட போறீங்களா? ஏன் குருநாதா, இது என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட்ல மீந்து போன பாலா இப்படி புளிக்குது? கழுதப்பால். கழுதப்பாலா? நிறுத்து, குடிச்ச உடனே வேலை செய்யுது. இதுக்கு மேல இன்னொரு காம்பினேஷன் குருநாதா, அப்படியே பண்ணி. எல்பிஜி சிலிண்டர் எங்க போயிட்டு இருக்குது பாப்பு? என்னவா பண்ணிட்டு இருக்க? பாத்துப்பா, பென்சில் ஷார்ப்பா இருக்கு, அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற. எருப்பா ஏத்த. ஹலோ, சொல்லு மச்சான். இது லவ் மேட்டரா? நம்ம கலெக்ஷன் காசுலாம் போட்டு கொடுத்துடலாம்டா. ப்ளீஸ், நான் கவர் எல்லா காசும் கொடுறேன் கொடுறேன். இந்தா, நீயாவது சந்தோஷமா இரு. லவ்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணோம்பா. எங்க பண்ணு அந்த கை என்னாவது? நான் அப்படி இல்லை,
ஏன் குருநாதா கழுவி வச்சு அண்டாம என்ன கவுத்து போட்டு வச்சிருக்கீங்க? அப்பதான்டா கால்ல இருந்து ரத்தம் மூளைக்கு ஏறி வாய் வழியா சாரி ரவுன்னு வரும். குரங்கெல்லாம் கோரசா கத்துற மாதிரி குருநாதா, புரியல குருநாதா? பத்த குழம்பு வடாம கொண்டு வந்திருக்கேன். நீங்க அச்சமீம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? மாவே சிக்கன் பிரியாணி சும்மா சிக்கன் இருக்கு ஒரு வாய் சாப்பிடறாளா? ஐயோ நான் பியூர் வெஜிடேரியன், என் ஹஸ்பண்ட் மட்டும் எக் சாப்பிடுவார். இத மட்டும் எடுத்துக்கறேன், இதே எடுத்துட்டு வா. ஐயோ வெச்சிட்டு போங்க, நாங்க சாப்பிட்டுக்கோம். அப்படியே வெச்சிடுறேன். சௌமியா நேத்து மாதிரியே சாப்பிட்டு முடிச்சதே எங்க ஆத்துக்கு வந்துரு. மானவர் கேடு தலமுடி. டேய் சங்கீத சக்கரவர்த்தி, உன் அண்ணன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல, நீ செத்தடா. ஏய் கிழவா, உன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல, நீ தீந்தடா மௌன. நீ காரி துப்புறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மச்சான். ஏன்னா நீ தானே என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தோழ நான் உட்கார போறேன். கண்ணா லட்டு லட்டு தின்ன ஆசையா, கண்ணா லட்டு தலகரி கூட செய்வேன். தொண்டைக்கு நல்லதான் பேப்பர்ல போட்டிருக்கு. சீகத்தூள் டப்பாக்கள பெஞ்சி வந்துச்சா? ரேடியோ போற கேக்கலாம். ஐயோ உன்னுடைய ஃப்ரெண்ட் போறான் ஞா பரஞ்சது. ஐயோ கக்கா போயிட்டு கழுவா மாறானோ. நாயரா ஒரு டீ. ஏண்டா பாவரே கால்ல சுளுக்கோ. இல்ல தாம் தை நடனம் பரதமோ. யா வேற வேற வேண்டிய வயசுல பரதம் கத்துக்கிட்டா இப்படிதான் கால் ரெண்டு கட்டின் பேர் மாதிரி ஆயிடும். டேய் நாயரா டீ கேன்சல்டா. ஐயோ பாவரே பாவரே எந்த கேக்கே ஒன்னால ஒரு டீ கேன்சல் ஆயி. இதுக்கே டென்ஷன் எப்படி ஆயிரு? இதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ சொன்னல அதுவும் கேன்சல். ஐயோ ரெண்டு டீ கேன்சல் ஆயோ. கேவலம் அவனுங்க ரெண்டு பேருமே டீய கேன்சல் பண்ணிட்டானுங்க. நான் மட்டும் உன் கடையில குடிக்கணுமா? ஏன் டீயும் கேன்சல். மூணு டீ கேன்சல் ஆயோ. எந்த ஆச்சு இந்த மூணு பேருக்கு? ஒன்னா தெரிஞ்சது அடிச்சு கூட தெரியுது. அம்மா ஆட்டோ வந்துருச்சு. எங்கடா போறேன்? உங்க அப்பா நமக்கா கோயில வெயிட் பண்றாடா. சீக்கிரம் போணும், போய் போய் ஆட்டோல உட்கார் போ. நான் கூட வரேன். கூடு போடா, சீக்கிரம் போ. இந்த வாரு சௌமியா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு சாயந்தரம் ஆயிடு. நீ ஒண்டியா இருக்கிற பாத்து இருந்துக்கோ. பிரிட்ஜ்ல தோசமாவை வச்சிருக்கிற, உனக்கு பசிச்சதுன்னா ரெண்டு தோசை ஊச்சி சாப்பிட்டுக்கோ. கதவு சாத்திட்டு உள்ளே மண்டையா லீப்பா. எங்க வீட்டு டாக்ஸுக்கு உடம்பு சரியில்லை, அதுனாத்தான் அவளுக்கு உயிராச்சேன் வர்றங்க. அப்ப கோயிலுக்கு வரலையா? என்ன வேலை பார்த்துட்டு வண்டி எடுவா. கவலைப்படாத புச்சி, நான் இருக்கேல சரியாயிடும். ஹலோ சொல்லு முருகா. சௌமியா வீட்டுல எல்லாரும் வெளியில போறாங்கன்னு சொன்னல? ஆனா சௌமியா மட்டும் வெளியில போல. ஏன்டா?
அவங்க வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி புஜ்ஜி அதுக்கு உடம்பு சரியில்லையா, அதை பாத்துக்கிறதுக்கு சௌமியா வீட்லயே இருக்குது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இன்னைக்கே போய் உன் லவ் சொல்லிடு. டேய் முருகா, சூப்பர் ஐடியா கொடுத்தடா. டேய் இந்த ஐடியாவை வேற யார்ட்டயும் சொல்ல. என்ன சகோ அப்படி கேட்ட, அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தெரியுமா? சூப்பரா முருகா. சரி நீ வீட்டுக்கு வந்துரு, சங்ககிட்ட 500 கொடுத்து போறேன், வந்து வாங்கி. சீக்கிரம் கார் வாங்கிடலாம். டேய் என்னடா முக்கியமான விஷயம்னு கூப்பிட்டு காலையில 8 மணிக்கே சரக்கு ஊத்தி வச்சிருக்க? இத சரக்குன்னு சொல்லாத மச்சான், ஹரிச்சந்திரன் டானிக். இது உள்ள போச்சுன்னா உண்மை மட்டும்தான் வெளியே வரும். இன்னைக்கு நான் உன்கிட்ட சில உண்மைகளை பேசணும். அதான் எனக்கும் சௌமியாவுக்கும் சீக்கிரம் லவ் செட் ஆயிடுன்னு நினைக்கிறேன். போடு மச்சா, நான் சௌமியாவை லவ் பண்ற போட்டியில இருந்து விலகிடலான்றிருக்கேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, வயசானா டை அடிச்சுக்கலாம், ஆனா வயசு பொண்ணுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க அடிச்சு கூடாது மச்சான். 4 பேர் தூக்குற வரைக்கும் 3 பேரும் ஒன்னா இருப்பனு பாட்டெல்லாம் பாடணும், ஆனா இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் 3 பேரும் ஒத்துமையாவே இல்லை. அதான் மச்சான் இந்த போட்டியில இருந்து விஆர்எஸ் வாங்கிக்கலான்றிருக்கேன். நம்ப முடியலையே, உனக்கு அழகே உன் சிரிப்பு தானு தடவை சொல்லியிருக்க, அதெல்லாம் நம்பியிருக்க, இப்போ உண்மையை சொல்கிறான் நம்ப மாட்டேன். டேய் திடீர்னு கூப்பிட்ட, சரக்கு ஊத்தி தர, போட்டியிலேருந்து விலகிறன்ற, என்னடா ஒன்றுமே புரியல. ஆமாம் மச்சான், நம்ம 3 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஆனால் இந்த சௌமியா வந்ததுக்கப்புறம் நீ வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்ற. தோ பவர் அன்னைக்கு தேவையில்லாமல் சௌமியா இருக்கவே கலாச்சி அசிங்கப்படுத்தணும். ரெண்டாவது, சௌமியாவுக்கு என்னை புரியல மச்சான், அதனால் நான் பழையபடி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக அப்படியே வந்துட்டு போயிடுறேன் மச்சான். மச்சான் சத்தியமாக சொல்கிறேன்டா, உன் பெருந்தன்மை எங்களுக்கெல்லாம் வராதடா. டேய் சே மச்சான், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, எல்லா செலவும் என்னதுரா, வாடா மச்சான். ஏய் அதெல்லாம் இல்லை மச்சான், லவ்வில் ஜெயிச்சு அந்த பொண்ணுக்கு சங்கர் சார் படம் மாதிரி பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறதை விட லவ்வில் தோத்துட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ராமநாதன் சார் படம் மாதிரி பட்ஜெட்டில் செலவு பண்ணிட்டு போயிடலாம்டா. இவர் ரியலி கேட்ரா, ஐ எம் செல்ஃபிஷ்ரா. மச்சா நீ செல்ஃபிஷோ இல்லை சேவிங் பண்ண கோல்டு ஃபிஷோ, ஆனால் ஒன்று வயசு பசங்க அழக்கூடாது, கூல் டவுன். சரி சரி, ஆ மச்சான் வாங்க கிளம்பலாம். எங்கடா? டே இன்னைக்கு மண்டே இல்லைடா மச்சான், டேடா எங்கே கூப்பிட்டாலும் போகலாம், வாடா மச்சான் வா. ஓகே வா மச்சான். ஆ சினிமாவுக்கு போகிறோமா, சொல்லியிருக்கலாம்ல. ஏய் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு கூப்பிட்டு வந்த? சௌமியா எங்கே தானே இருக்கா? சௌமியா கொண்டாகல, அவன் தம்பி குண்டா இருக்கான்ல, பிபி முழுங்கிட்டான். அப்புறம் அப்புறம் என்ன, முக்கி முக்கி பாத்துருக்கான், பிபி வரல, பீபீனு சவுண்ட் தான் வந்திருக்கு. அப்புறம் என்னடா பண்றது? போய் அந்த பையன் கிட்ட பாசத்தை பொழிஞ்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ற வழியை பாருங்கடா, போங்க. டேய் எது புலி வேஷம் ஆடுற, போ இல்ல நில்லு. டெக்னாலஜி எவ்வளவோ புதுசு புதுசா டெவலப் ஆயிருக்கு, இப்ப போய் ஓடி வந்துகிட்டு இருக்க. டே சும்மா டேய் நல்லா தாண்டா உட்காந்துருக்கான். அவன் பப்புவா? பப்பு என்னடா பப்பு, சரியாச்சா? இவனுங்க ஏன் இப்படி ஓரா பண்றானுங்க? என்னடா மச்சான், அக்கா எங்க? மச்சான் பதிலே சொல்ல மாட்டேங்கறான், கேளடா. என்ன மச்சான் பேச மாட்டேங்கறான்? ஹேய் ஒரு சர்ப்ரைஸ், நீங்க எப்படிங்க? நீங்க சொல்லனா எங்களுக்கு தெரியாது. என்ன ஓடி வந்து சௌமியா? இவர் சிவா, இவர் பவர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். ஒரு யூத்தும் இப்படி தான் சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு முன் வரணும். நாங்க சௌமியா அக்கா என்ன வேணா செய்வோம் டாக்டர். பிளட் டோனேட் பண்றது சோஷியல் சர்வீஸ் மட்டும் இல்ல, அது உங்க உடம்புக்கும் நல்லது. பிளட் டோனேஷனா? ஐயோ தெரியாது, தான் வந்து மாட்டிக்கிட்டமே. எஸ்கியூஸ் மீ, ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா நீங்க? என்ன சௌமியா, அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு பிளட் டோனேட் பண்ண வந்திருக்காங்க, அவங்க பிளட் எல்லாம் இப்ப எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம நீ இந்த மாதிரி குடிகார பசங்க கூட எல்லாம் எதுக்கு பழக்கம் வச்சிருக்க? முதல்ல அவங்க வெளியே போ சொல்லு. டாக்டர் சௌமியா அது வந்து சீ, உங்களுக்கு என்னமோ நினைச்சேன், இப்படி ஒரே செகண்ட்ல என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே, இனிமே அந்த டாக்டர் மூஞ்சில எப்படி முழிப்பேன்? கேக்கே உங்க ஃப்ரெண்டு தானே, அவர் எவ்வளவு டீசன்ட்டா வந்திருக்காரு. ஷேம் ஆன் யூ கைஸ். ஆ சௌமியா
பிளட் கொடுத்துட்டேன், வேற ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வேணா கூச்சப்படாம கேட்டு வாங்கிக்கோ. ஏன்னா எனக்கு சர்வீஸ் பண்றது சேவிங் பண்ற மாதிரி டெய்லி பண்ணிட்டே இருப்பேன். டேய் ரத்த மாடா கொடுத்துட்டு வந்த, பின்ன நர்ஸுக்கு முத்த மாடா கொடுத்துட்டு வந்தேன். நம்மளோட தான் குடிச்சான். நீங்க ஏன்டா வெளிய வெயிட் பண்றீங்க? போங்கடா, அப்ப இவ்வளவு பிளட் கொடுங்க போங்க. அவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க கேக்கி. அட பாவீங்களா, காலை 8:30 மணிக்கு இல்லமாடா. டேய் என்னடா இது, டேய் சண்டேடா குடிக்கிறீங்க, மண்டேவும் குடிப்பீங்களா? டேய் இன்னைக்கு மண்டே இல்லடா, மச்சாண்டேடா. என்னடா பாத்து நிக்கிறே சௌமியா, சொல்றா வைன் ஷாப்ல ஒரு சிக சர கிடைக்காது, எங்கயோ பிளாக்ல வாங்கி குடிச்சிருக்கானு நினைக்கிறேன். பேட் ஃபெலோஸ். டேய் டேய் ஹாஸ்பிடல்ரா, குடிச்சிட்டு கத்தாதரா. யூ ப்ளீஸ் கத்தாதீங்க சௌமியா. ப்ளீஸ் சௌமியா, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு சௌமியா. கிளம்பறீங்களா? மறலாம் போடா, போ போடா, கெட் அவுட். சே கேகே, I'm so proud of you. ஃபோன்ல பேசினது கேட்டி வந்திருக்கீங்களே, you really great. எப்படிரா நம்ம கூட தான குடிச்சோம், அறிவும் வேணும். சௌமியா போன்ல பேசுறத கேட்டு எப்படி காய் நவுத்துறோம் பாத்தியா, அதான் உங்களை புரியலன்னு சௌமியா மூஞ்சல காரி துப்பிட்டால. ரெண்டு பேரும் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போங்க, ஹேண்ட் பேக் மாட்டணும், உங்க ரேஞ்சில ஹேண்டிங் மாட்டோம், அது கூட செட் ஆயிடுங்க. வெறுப்பேத்துறியாடா. ஏய் என்னடா இவனுக்கு உள்ள லைட் புரியுது, நம்ம வச்சு ஏமாத்திட்டீங்களா? ஏய் ஏய் யாருடா இது, சப்ப வச்சு வை பாவே பாவே. ஏய் பாவே பாவே, இறா 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 பாவே. ஏய் ஏன்டா பயந்து ஓடுற? ஏய் உங்க ரெண்டு பேரும் அச்சு மூஞ்சல கீச்சுடா, வா வா வா, ஏறண்டா வா, ஏறண்டா வா, ஏறண்டா வா, பாத்துடா வா வா. ஏய் கேக்கே, இந்த நாள் உன் டைரில நோட் பண்ணி வச்சுக்கோ, எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சியோ அதே போல. ஹலோ, ஏய் நான் வீட்டுக்கே போயிட்டே, இன்னும் நடா தனியா பேசிட்டு இருக்கேன். கேக்கே விளக்க என்ன, எங்கடா இருக்க? என்ன விஷயம்? எல்லாம் இதோ அண்ணனோட கல்யாண விஷயமா தான் அங்கிள். துறக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? பாத்தியா தேங்காய் பூத்தால எனக்கு திமுற. அங்கிள் எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க? 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுறேன். அங்கிள் கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது, உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாண பேசி முடிக்கிறோம். செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா, பாரு பாரு பாரு, அதை பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு இருக்கே, என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ பக்கத்துல டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு, கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பேன், அடம் பிடிக்கிறான். அங்கிள் பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அப்படியா சொல்றேன்? ஆமா அங்கிள், ஒன்னு மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுங்க, கோளால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறதா புத்திசாலி தானோ, குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன். ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறேன், ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சொல்லடா டாடி கிட்ட, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம், பெரிய பொண்ணு பெரியவனுக்கு, சூப்பர், சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேசி முடிச்சிடலாமா? ஓகே, ஃபேண்டாஸ்டிக், சபாஸ், வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா, மாவுலஸ், சபாஸ். நார்மலா நடந்துவா, பாரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? சோமியா என்கிட்ட இருந்து பிரிக்கோட பாக்குறீங்க? சோமியா லவ் பண்றேன், அதை கெடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன், என்ன ராஸ்கல், என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்க பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும், கிட போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? என்ன கேக்கே, காலையில இருந்து பாட கட்டிட்டு இருக்க, போன எங்க போனோம்? வந்துட்டு இருக்கு.
ஹலோ, என்னையா இது சுடுகாட்டு கூப்பிட்டு வந்துட்ட? அண்ணை குடிச்சிட்டு உங்க பேரையே சொல்லி புலம்பிட்டு இருக்காரு வாத்தியாரே. நாலு நாள் கிளாஸ்க்கும் வரல, குடிச்சிட்டு இங்க என்னடா ஜோடிச்சு? தெய்வமே சொன்னாதா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்கும்டா. எழுந்திரியா? என்ன கப்பு என்ன வச்சு டைம் பாஸ் பண்றல? அஞ்சு வருஷமா திறக்காத வாய் நீ தான்டா திறந்து வச்ச. நான் திறந்தத நானே மண்ணு போட்டு மூடிடலாம். ஒரு சங்கீத சக்கரவர்த்தி இதுக்கு மேல சந்தையில ஊதுவத்தி விக்கிற மாதிரி ஒரு தொண்டை நீ சங்கீத சக்கரவர்த்தியாடா? எங்க போய் அவனை கட்டி புடிக்கிற? கண்ணாடி எல்லாம் வரமாட்டாரு. இப்படிதான் வாங்கி டிச்சு டிச்சு டிச்சு. ஏய் சங்கே, இந்த பாடியை கழுவி படல ஏத்து, தலைகீழ போச்சிடுறேன். பாட்டு கத்து கொடுத்த வித்துவான இப்படியா போட்டு மொத்தமா அடிச்ச கைய உடச்ச அடுப்புல வைக்க? இவ ஒருத்தி சுடுதண்ணி போடுறி ஒத்தனம் கொடுக்கும். எனக்கு சுடுதண்ணி போடுமா? நீ வேற கம்மி, கைய ஓசிட்டு நானே அவஸ்தப்பட்டுறேன். நாலு தெருவுக்கு நாய்க்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். இப்ப அவர் வந்தாமா, அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறாரு எனக்காக. அது அவர் கையால எங்கிட்ட கொடுக்கணும் சொன்னமா. நான் நாளைக்குதான் வரேன் சொன்னேன். இப்பவே வாங்க சொன்னேன். என்ன கூட்டிட்டு போய் டேய் கிழவா, கிஃப்ட் வரமாடா, கிஃப்ட் எங்க அப்பா வச்சிருக்காரா, பெரிய கிஃப்ட் போடா. அடிக்க சொல்றேன்.